ஸோ இது பால கண்டி தண்ணியில் கண்டி இது பால் பண்ணாக்கா தண்ணி தொட்டு கண்டிப்பாக்கா பிசு பிசுக்கன்னு ஒட்டாது. ஸோ தண்ணி தொட்டு இப்படி பண்ணணும். ஸோ தண்ணி கட்டி குடிவேன். அங்கே கை என்ன காவினியா இது பால் வந்து சின்ன சின்னதாக ரவுண்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரம் வந்து செஞ்சிடலாம். இப்போ கொஞ்சம் பண்ணி வச்சுக்கலாம் முன்னே. ஸோ எல்லாமே உருண்டை, இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவுலையும் செய்யலாம், அந்த கடல மாவுலையும் செய்யலாம், ரெண்டும். ஸோ ரெண்டுத்துக்கு எதில் ஒன்று செய்யலாம் சில, பட் மேக்ஸிமம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குது வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவில் செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடைங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவில் தான் செய்வாங்க, அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து என் பாட்டி வந்து சொல்லி கொடுத்தீங்க எங்கள் அம்மாவுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ரெசிபி, ஈவன் எனக்கும் பிடிச்ச ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி விநாயகர் சதுர்த்தி அப்பெல்லாம் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு வந்து செஞ்சிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருட்டெல்லாம் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்தால் கூட இது வந்து செஞ்சிடலாம். ஸோ ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.